ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தைப்பட்டம் 16வது நாளுங்க. ஸோ நமக்கு தைப்பட்டம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு சில விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இருக்கக்கூடிய பழைய செடிகள் பார்த்துட்டிங்கன்னா, பூனை பட்டத்தில் போட்ட செடிகள் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு வளர்ந்து இப்போ செகண்ட் ஈல்டுக்கு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் ஈல்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபர்டிலைசராக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா, பஞ்சகாவியம் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஒரு 20 லிட்டர் தண்ணி நம்மளோட தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது, அதில் வந்துட்டு ஒரு 10 ml இல்லைன்னா ஒரு 15 ml, அதிகபட்சம் ஒரு 30 ml தான் மேக்ஸிமம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஸோ அதான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணணும். அது இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஹார்வெஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். அந்த சைடு வந்துட்டு பாவக்காய்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, அதையும் பறிச்சுட்டு இன்னும் தட்டைக்காய் அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் கொஞ்சமாக பறிச்சுட்டு ரெடி பண்ணலாங்க. ஸோ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மண் கலவை பார்த்துட்டிங்கன்னா, அந்த பேகும் ரெடியாக இருக்குது, நாற்றுகளும் ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த வேலையை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து தண்ணி வந்து பைப்பில் வந்து பிடிச்சி போயிட்டுருக்கு. நம்ம வந்து பஞ்சக்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு எல்லாமே வந்து ஊற்றுறது தான் வேலை. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு போதும், லைட்டாக அந்த கலர் இருந்தாலே போதும். இதை வந்துட்டு நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஒட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ நம்ம கோழிகள் வந்து கீழே மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்க இல்லையா, கோழிகள் அதுதான் நம்மளோட தோட்டத்தை வந்து நாசம் பண்ணுறது. ஸோ ரொம்ப எல்லா கோழியும் பண்ணாது, ஒன்று ரெண்டு கோழிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த சேவல் மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து கவனிக்கலைன்னா தட்டி விட்டுட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு போயிடும். ஸோ கோழிகள் வளர்க்குறதுனால பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து முட்டைக்கு முட்டையும் கிடைக்குது, அதே மாதிரி அதோடய வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடய வேஸ்ட்டும் வந்துட்டு ஒரு நல்ல உரமாக வந்து இருக்குங்க நமக்கு. ஸோ நிறைய அந்த ஃபார்ம் யார்ட் மெனியூர்லாம் கிடைக்கல அப்படிங்கும்போது, நமக்கு வந்து இந்த மாட்டு சாணம், மாட்டு எரு, ஆட்டு எரு, இந்த ஐட்டம்லாம் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோடய வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி அதை வந்து எந்த மாட்டு எரு வந்து நம்ம காய வச்சு போடுவோமோ அதே மெத்தட் தான். ஸோ அது வந்து வேஸ்ட் போட்டிருக்குமா, அதை வந்துட்டு ஒரு 10 நாள் 20 நாள் நல்லா காஞ்சிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி மாட்டு எருக்கு பதிலாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த கோழிகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, 2-3 கோழிகளில் தான் ஆரம்பித்தது. ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து முட்டை வச்சு அது நல்லாவே வந்து இனப்பெருக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 கோழிகள் கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து அதுலேருந்து நமக்கு தர முட்டைகள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு தேவைக்கும் போதுமானதாக இருக்குது. ஸோ அதுக்கு அதிகமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நாட்டுக்கோழிகள் வந்து, நாட்டுக்கோழி முட்டைகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, நல்ல சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை வேணும், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம டைரெக்டாக நம்ம ஷாப்லேயே வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான நாட்டுக்கோழிகளை பொறுத்தளவில் நம்ம வீட்டில் நம்ம முன்னாடி வளருது அப்படிங்கும்போது, அதில் வந்து எந்த அளவுக்கு அதில் நம்ம ஃபீடு எதுவும் போடாமல் நார்மலான மேய்ச்சல் முறையில் வளரும்போது பார்த்துட்டிங்கன்னா, அதோடய இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் அது கொடுக்குற முட்டைகளும் பார்த்துட்டிங்கன்னா, நல்லா வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சதாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மலை வெண்டை சின்ன பார்க்குறக்கு பிஞ்சு மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் முத்திருச்சா என்னென்னு. ஸோ இதை எப்படி மலை வெண்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கார்னருக்குள்ள நல்ல ஊசி மாதிரி இருக்குங்க, இதுதான் அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி கலரும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வெள்ளையடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக தட்டக்காய், அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ 2 கோழி அவரை, இது கூட வந்து கொஞ்சம் தட்டைக்காய், அதுக்கப்புறமா வந்து பாவக்காய், இதெல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த தட்டைக்காய், அதாவது நம்ம எங்கே வச்சுருக்கோம் செடி, ஸோ இந்த ஒரு 2-3 இன்ச் கேப்பில் காய் போட்டிருக்கு. ஸோ தட்டைக்காய் வந்துட்டு எல்லா சீசன்லேயும் வளர்க்கலாம், காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அது வந்துட்டு உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் வளர்க்கலாம்,
பனிக்காலத்துலேயே வளர்க்கலாங்க. அது எப்போவுமே நல்ல ஈல்டு கொடுக்கும். இதே நீங்கள் வந்து கொஞ்சமாக தரையில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது அதில் வச்சுக்கிங்களேன், இன்னும் நல்ல நல்ல ஈல்டு கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து மாடியில் ஒரு தொட்டியில் ரொம்ப கம்மியான சத்துக்கள் வந்து நம்ம கொடுத்து வளர்க்கும் போது இந்தளவுக்கு நல்லா வளரும். இதுவே வந்துட்டு நம்ம மண்ணில் வச்சு வளர்த்தோம்னு இல்லை இன்னும் சூப்பராக வளருது. இது வந்து ரெண்டாவது மரவெண்டை. இந்த அவரைக்காய் பாருங்கள் நல்ல பூச்சி வச்சிருச்சு. ஸோ இது வந்து வெயில் வந்துருச்சுனாலே இந்த அஸ்வினி பூச்சிகளில் வந்து வர்றது தான். நம்ம வந்து கையில் தான் இதை வந்து இது பண்ணி விடணும். காய்ங்க ஓரளவுக்கு ஒரு காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சிடலாம். இது வந்து இன்னொரு நாலு நாள் கழித்து மறுபடியும் காரமணி வந்து பார்த்தோம்னு வைங்களா இருக்கும். அது கூட கொஞ்சம் அவரைக்காயும் வாங்கி போட்டு பண்ணிடலாம் சமையல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரியான தரமான நாட்டு காய்கறிகள் விதை வேணும் அப்படின்னா கூட நான் வந்து நம்மளுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள், புடலங்காய். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிஞ்சு போட்டுக்கு பெண் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு பிஞ்சு வந்து கொஞ்சம் அப்படியே இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்துட்டு லாங்காக ஷார்ட்டாக அப்படிங்கிறது தெரில, இருந்தாலும் நம்ம கயிறு கட்டி விடுவோம்னு சொல்லி கயிறு கட்டி விட்டுருக்கு. இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.